வெல்கம் டு மருதம் சமையல் வணக்கம் இன்னைக்கு மருதம் சமையலில் வீட்லேயே ஹோட்டல் ஸ்டேல எப்படி சாஃப்டான ரவா இட்லி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ப்ளஃஃபியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வெள்ள ரவ அரை கப் தயிர் ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா தாளிப்பதற்கு சிறிதளவு நெய் கடுகு முந்திரி அடுத்ததான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம் கடாய் ஹீட்டானதும் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகட்டும் இப்போது இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்து கடலை பருப்பு அடுத்து தான் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ரவை சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் ரவை நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் தயிர் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலைன்னா நமக்கு இட்லி சாஃப்டாக வராது உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டானா நீங்கள் ஈனோவோட ஃப்ரெஷ் ஃப்ளேவர் பேக் இருக்குது க்ரீன் கலர் அந்த பேக்கில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாவு நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு வரணும் அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அளவளவாக சேர்த்து இதை இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்திருங்க இப்போது இதில் ஆல்ரெடி நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க என்ன வேணும்னாலும் நீங்கள் தடுவிக்கலாம் இதில் பருத்த முந்திரி ஒன்று வைங்க இப்போ இட்லி ஊற்றிடலாம் இது ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி நல்லா வெந்துருச்சு இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் மருதம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ